ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம கோகோ ஸ்குவிட் சீசன் 2 பார்ட் 8 தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லே சோலோ டைரக்டா ஸ்லைடு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ எஸ்பி டீம்ல ஒரு டீம் லீடரா ஜாயின் பண்ண மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸ்லைடுக்கு இது பயங்கர சந்தோஷம். ஸ்லைடோட இன்ஸ்பிரேஷனே சோலோ தான். ஸோ அவரே வந்து கூப்பிட்றதுனால அவனும் ஒத்துக்கிறான். ஹீரோ ஹீரோயின் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட வரலையே, பண்ண மெசேஜுக்கு கூட ரிப்ளை காணுமே அப்படின்னு அதையே பார்த்துட்டு இருப்பான். கிரண்ட் வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டு, நீயே அவகிட்டே இந்த உண்மையை சொல்லவே இல்லைன்னதுக்கு, இல்லை சொல்லணும்னு தோணலை, நான் சொல்லலை, அது இப்போ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து யோசிக்கிறாரு. கிரண்ட், நீ கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடு, எவ்ரி திங் வில் டேக் டைம்ஸ்னா, ஸோ அவள் சரியாயிடுவா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அவள் அந்த மாதிரி ஆள் கிடையாது, மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலன்னா அப்போ என்ன விஷயமா இருக்கும், எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு அவன் அங்கேருந்து எழுந்து போவான். கிரண்ட், டே மறுபடியும் போவாதரா, அழுதுட்டு வந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுவான். ஹீரோயின் அவளோட ஆஃபீஸில் இருந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு வெளில வரப்போ ஒரு வாலில் பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங் இவளுக்கு ப்ரீவியஸாக ஹீரோ ஒரு வாட்டி இவளோட வாலில் வரைஞ்சி வச்ச பெயிண்டிங் மாதிரி ரிமைன் ஆகுது. பெயிண்டிங்கும் இதே மாதிரி தான் இருக்கும். அதை நினச்சிட்டு அவள் அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் ஹீரோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ ஹீரோயினோட மேனேஜர் சொல்வார், இந்த மாதிரி ஐஷிங் இங்கே இல்லையே, அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னது ஹீரோக்கு ஃபஸ்ட்டு வெடி. ரெண்டாவது வெடியாக அவள் மறுபடியும் எஸ்பி டீமில் ஜாயின் பண்ணிட்டான்னு சொன்னோடனே ஹீரோக்கு ஹார்ட் பீட்டே நின்று போயிடுது. ஹீரோயின் சலூனுக்கு போயிட்டு பழைய மாதிரி அவளோட முடிய வெட்ட சொல்லிடுறான். பழைய ஹேர்கட் இவளுக்கு நல்லாவே இல்லை. மறுபடியும் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு எஸ்பி டீமுக்கு வரா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்காக. அங்கே சோலோ இவ்வளோ ஹேர் கட் பண்ணியிருக்கிறத பார்த்து கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணிகிட்ருப்பா. அவர் வந்து அந்த சாவி எடுக்கிறாரு. இது இப்பயாச்சும் இவகிட்ட சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன யோசிச்சாரு தெரில, மறுபடியும் சாவியை உள்ளவே போட்டுடுறாரு பேக்கெட்டுக்குள்ளே. அந்த எஸ்பி டீமுக்கு யார் யார் இருக்காங்க, டீம் மெம்பர்ஸ், அப்புறம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. சாரி, சுற்றி காமிச்சிட்ருப்பாரு. டீம் மெம்பர்ஸ்லாம் காட்டுறப்ப அந்த பையன் இருப்பான், அவன் பேர் வந்து லினி. ப்ரீவியஸில் ஃப்ரெஞ்சில் பேசினான் இல்லையா, ஹீரோட ஃப்ரெண்டு அந்த பையன். அவன் ஹீரோயினை பார்த்தோன்னே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டான். ஓ, நீங்கள் தானே ஊபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறான். சொல்லுக்குலாம் பயங்கர ஷாக். ஹீரோயின், இல்லை நான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னொடனே, ஓ நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்ட போல அப்படின்னு சொல்கிறான். பட் சோலோக்கு வந்து அது ஏதோ ஒன்று கொஞ்சம் நெருடலை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துக்கு வந்தோடனே ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, அந்த இடத்துக்கு மீ வந்திருக்காரு. நீயும் ஸ்லைடும் தான் மெக்கானிக் டீமோட லீடர். ஸோ ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம், கலந்து அழுக. ஏன்னா இவங்க எல்லாரோட வாழ்க்கையை தான் கெடுத்துட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோடனே எல்லாரும் ஒன்று கூடி பயங்கரமாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பாவம் டல்லாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பா அவனோட குட்டி ரோபோட் வருது, அது இவனோட பையன்னு வச்சுப்போம். அப்பா, ஏன் கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. பையன் சொல்கிறான், இந்த மாதிரி அவள் இந்த ஃபீல்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பட் அவன் கூட இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட் கிட்டே புலம்பிட்டு இருப்பான். அந்த ரோபோட், அப்போ அப்பாவுக்கு இப்போ ஹார்ட் பிரேக்கிங் சாங் வேணும், நான் ப்ளே பண்ணுறேன்னு. இவன், ஏ அதெல்லாம் வேண்டாம், நீ ஏன் அதெல்லாம் ப்ளே பண்ணுற, அப்போல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். அது கண்ணை முழிச்சு பார்த்துட்டே இருக்கும். சரி ஓகே, எனக்கு தேவை தான், நீ ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உண்மையாகவே அவனை அவளை ரொம்ப இப்போ மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சோலோவும் ஹீரோயினும் கேகே டீம் பற்றி பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ சோலோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அங்கே ஊப்பை உனக்காக வெயிட் பண்ணுறான் பாருன்னு சொன்னோடனே ஹீரோயின் கீழே வரா. அவளை பார்த்தோன்னே ஹேர் கட்லாம் பண்ணியிருக்கோம், இதுதான் உனக்கு நல்லா சூட் ஆகுது அப்படின்னு சொல்லுவான். கன்றாவியாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஹேர் கட் பிடிக்கும், லாங் ஹேரா ஷார்ட் ஹேரா? அவள் தேங்க்யூ மட்டும் சொல்லுவாள். ஹீரோ மறுபடியும் கேட்பான், இந்த மாதிரி நீ மறுபடியும் வந்தது சோலோக்காகவா அப்படின்னதுக்கு, இவள் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் மனசு நிறைவாகி, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிடுவான். எங்கன்னு கேட்டால், இல்லை நீ காரில் இரு, நான் சொல்கிறேன்னு காரில் கூட்டிகிட்டு போவான். ஹீரோயின் அவள் மனசுக்குள்ளே நினைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு தெரியல நான் எப்பையிலேருந்து இந்த பையன் மேலே காதலில் விழுந்தேன்னு, ஆனால் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், என் உலகமே வந்தான்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனால் இவங்க அண்ணன் வாழ்க்கை கெடுறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன், இது மாதிரி இவன் வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டே வரா. ஒரு பார்க் மாதிரி இருக்கு, அங்கே தான் ஹீரோ கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே போனதுக்கப்புறம் அவன் பேச வர்றதுக்குள்ளே ஹீரோயினே, நீ ஒரு 3 முன்னாடி என்கிட்ட கேட்ட சோலோ டீமியை அதில் நின்று போச்சுன்னு, அதுக்கான ரீசன் நான் இப்போ சொல்கிறேன், உண்மையான ரீசனை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அவன் இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும், இல்லை நான் சொல்லி தான் ஆகணும் உன்கிட்ட, அதுக்கு காரணம் நான் மட்டும்தான், என்னோட கேவலமான டிசிஷன் தான் அதுக்கான காரணம். இப்போ நான் மறுபடியும் அதே எஸ்பி டீமில் ஜாயின் பண்ணியிருக்கிறது, எங்களோட சோலோ டீம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருக்கு, அவங்களோட ஃப்யூச்சர் எந்த தடவையும் நான் கெடுக்கக்கூடாதுன்னு விரும்பி தான் நான் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ண வரா, இவ சாரி அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆடி பாவி. 10 அந்த குழந்தை தவமாக தவறுந்துச்சே பாவம். அவன் ஒரு தடவை இவங்க ரெண்டு பேரும் ஒரு சாக்லேட் வாங்கி மாற்றி மாற்றி என்ன வந்திருக்குன்னு படிச்சுட்டு இருந்தாங்களா, அந்த சாக்லேட் பாட்டிலே வாங்கி போயிட்டு கொட்டுற மழையில் நினைஞ்சிட்டு ஒவ்வொரு சாக்லேட்டாக பிரித்து பார்க்குறான். எல்லாமே நெகட்டிவாக வருது இப்போ இவனுக்கு வர நோட்ஸ் எல்லாமே. ஹீரோயினும் மழையில் நினைஞ்சிட்டே போகிறா. 2 கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க. அதை பார்க்கும்போது ப்ரீவியஸ் எபிசோடில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போனது தான் இவளுக்கு ஞாபகம் வருது.
அன்ஷங்கன் கேகே டீமுக்கு வராரு. 97 ஒன்றும் போயிட்டு இந்த மாதிரி ஊப்பேங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஷங்கன் ஹீரோட ரூமுக்கு போய் பார்க்குறான். அங்கே ஹீரோவும் ஹீரோயினும் இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்றான். ஹீரோ அந்த டைம் தான் கரெக்டாக கேகே டீமுக்கு வரான். இவன் ரூமுக்கு வரப்ப அன்ஷங்கன் இந்த ஃபோட்டோவை காமிச்சு என்னன்னு கேட்குறாரு. டக்குனு அந்த ஃபோட்டோ வாங்கி லாக்கரில் வச்சு பூட்டுறான். அதுக்கு அன்ஷங்கன், இங்கே பாரு சோலோவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லிட்டேன், நீ இப்பயும் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா தப்பு, அவர் என்னோட பிரதர் மாதிரி சோலோ அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு எங்கேருந்து அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளும் பார்க்குறோம், அன்ஷங்கனும் பார்க்குறாரு. அப்போ நான் உன் தம்பி இல்லையா, நான் உன் பிரதர் இல்லையா, அவன் மட்டும்தான் உன் பிரதரா அப்படின்னு கோவப்பட்டுடுறான். கன்று மாதிரி இருந்த நம்ம அன்ஷங்கனையே போட்டுட்டு பாஸ் ஆக்கிட்டான். அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அங்கே அவ ஒரு பக்கம் பாவம் உலக உருண்டையை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. தாத்தா தனியாக ஒரு பாட்டு பாட்டு கேட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைம் ஊப்பை அங்கே வரான். வரும்போதே இவருக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது. ஊப்பைக்கு ரூமுக்கு போகிறான். அப்பயும் அவனால் தாங்க முடியாத அளவுக்கு பெயினாக இருக்குது. தாத்தாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அன்ஷங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவனுக்கு பெயின் அதிகமாகிடுச்சு, நீ பெயின் கில்லர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. தலை அன்ஷங்கன் அந்த பெயின் கில்லரை வாங்கிட்டு வந்துட்டு, நான் மன்னிப்பு கேட்பேன்லாம் நீ எதிர்பார்க்காத, ஏதோ நீ என் கசினாக போயிட்டேன் அதனால தான் இந்த மருந்து வாங்கிட்டு வந்தேன், கதவை திறந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு கேட்பாரு. ஊப்பை இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாகவே இருப்பான். இந்த பையனுக்கு என்னை இக்னோர் பண்ணலாம் தைரியம் கிடையாது, மேபி தூங்கியிருப்பானோ என்னமோ அப்படின்னு இவரே சமாளிச்சுட்டு அந்த மாத்திரை அடி வழியாக தள்ளி விடுவார். அதை எடுத்து போட போகும்போது உனக்கு அந்த மெடிசன் இருந்தாடா அப்படின்னு கொடுப்பாரு. அவன் இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். வேணும்னா குடி வேணாம்னா போடாடே அப்படின்னு அங்கே வச்சுட்டு அவர் போயிடுவார். நெக்ஸ்ட் மார்னிங் கேகே டீமில் மீதி இருக்க மூணு பேரும் பாஸ்க்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு குழப்பத்தில் இருப்பானுங்க. இப்போ 97 ஒரு கேம் சொல்கிறான். மூணு பேப்பர் வச்சுப்போம், அதில் யாருக்கு லென்த்தான பேப்பர் வருதோ அவங்க தான் போய் வீட்டில் பாஸை பார்த்துட்டு வரணும் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரண்ட் வந்து இருக்கிறதுல ஹைட்டாக தெரிகிற ஒரு பேப்பர் எடுப்பான். பார்த்தா அது ஓரளவுக்கு இருக்கும். ஒன்று எடுக்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பார்த்தா அவன் கொஞ்சம் கிரண்ட்டை விட பெருசாகவே இருக்கும். சரி 97 தான் சின்னதுன்னு பார்த்தா அவன் எழுந்து நின்று கீழே போட்டாலுமே அது ரொம்ப பெருசாக போகுது. ஸோ விதி விளையாட்டு கிரண்ட்டு தான் போக வேண்டியது இருக்குது. இவனுங்க ஏமாற்றிட்டானுங்க. கிரண்ட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டு ஊப்பை எப்படி இருக்கான் அப்படிலாம் கேட்குறாரு. அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஊப்பே நல்லா இருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை, அவன் அவ்வளோ ஈஸியாக இந்த வீட்டுக்கு வரவனும் கிடையாது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. கிராண்டி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் டாக்ன்ற பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணு மறுபடியும் சோலோ டீமில் ஜாயின் பண்ணிடுச்சு. ஸோ அந்த நாளில் கூட இவர் இந்த மாதிரி உடம்பு முடியாமல் ஆகியிருக்கலாம், டிப்ரெஷன் ஆகி அப்படின்னு சொல்லுவான். சரி அந்த டீமில் ஜாயின் பண்ண இவனுக்கு என்னென்னு கேட்டதுக்கு, அந்த டீமில் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூடவே அவள் ஜாயின் பண்ணியிருக்கா, அந்த காரணத்துக்காகன்னு சொன்னேன்னு தாத்தா ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களான்னு கேட்பாரு. இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, அவருக்கு தான் தெரியும் எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே ஊப்பை அங்கே வந்து நின்று, நீங்கள் என்ன பண்ணுற ட்ரைனிங் எடுக்காமல் கிளம்பிங்கிறது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அங்கேருந்து ஓடிடுவான் கிரண்ட்டு. என் வீட்டில் இருந்தவங்க இருந்தோடனே அவங்க அக்கா வந்து, இத்தனை வருஷமாக நான் உன்னோட அக்காவாக இருக்கேன், பட் இப்போ தான் உனக்கு தூக்கத்தில் பேசுகிற வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு, அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பா ஆப்பிள் டாகு. அதுக்கு அவங்க அக்கா, இல்லை எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, ஊப்பை உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நீ அதை ரிஜெக்ட் பண்ண அப்படி தானே என்னோடனே, நீ உனக்கு எப்படி தெரியும்னதுக்கு, ஆ நீ தான் கத்தி கத்தி அழுதுட்டு இருந்தியே, யாருக்கு தான் கேட்காம இருக்கும், ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோ, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் லவ்வுங்கிறது கோல்டு காஃப் மாதிரி, நம்மளாக நினச்சாலாம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதுவா வரும் அதுவா போகும், அதனால் தயவு செஞ்சு அவனை வேணான்னு சொல்லாதங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் பார்த்துக்கலாம் அதெல்லாம் கடந்து நான் போய் தான் அவன் அப்படின்னு சொல்லுவான். ட்ரெயின் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அவங்க டீமுக்கு நடக்க போகிற மேட்சுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கா. அப்போ இவ்வளோ ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்கிறாங்க. இவ கொஞ்சம் அவங்க எல்லாரையும் பூஸ்டப் பண்ணுற மாதிரி பேசுகிறான்ட்டு எல்லோரும் அவளை கை தட்டி வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோயினோட அக்கா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீ சாப்பிட்டியா இல்லையா, சாப்பிட்லன்னா இன்னும் உனக்கு டிப்ரெஷன் ஆகிடும், ஆல்ரெடி நீ ஹார்ட் ப்ரோக்கன் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின், யார் ஹார்ட் ப்ரோக்கன் இருக்கா, அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இந்த மாதிரி சென்ஷேக்கும் உனக்குமான லவ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்பா. நல்லா தான் போயிட்டுருக்கு, அவனுக்கு சோலோவை எப்படினா பீட் பண்ணி ஜெயிச்சு காட்டணுன்ற ஒரு வெறி இருக்குது, அதனால் இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஹீரோயின், என்னோட சொல்லுவா, என்னோட சொல்லுவன்னெலாம் சொல்லாதன்னதுக்கு, ஆமாம் ஊப்பையுமே உன்னோட ஊப்பே இல்லை தான் இப்போது, பட் எனக்கு செஞ்சே இருக்கான்ப்பா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாக போயிடுது. அதுக்குள்ளே அவங்க அக்கா, ஏய் எனக்கு ஃபுட்டு டெலிவரி வந்துருச்சு நான் போகிறேன் அப்படின்னு கால் கட் பண்ணிட்டு போயிடுவாள். போய் பார்த்தா செஞ்சியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நின்றுட்டுருக்கு. அதான் அவங்க அக்கா இவனுக்கு மெசேஜாக அனுப்பி விடுறா. இவன் ஃபோனை பார்த்துட்டு, ஓ மறுபடியும் அவளா, சரி நான் போகிறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ 97 கிட்ட ஒன்று, யார் அது அவங்க அம்மாவா, ஏன் இவ்வளோ பயப்படுறான் அவன் அப்படின்னு கேட்பான். அதுக்கு 97 சொல்ல ஆரம்பிப்பார், இந்த மாதிரி அது வந்து அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, இவன் அவகிட்ட ரொம்பவும் பாசமாக இருந்தான், பட் அவன் என்ன பண்ணுறான்னா 3 ஆல்ரெடி இவனை சீட் பண்ணிட்டா, ஒவ்வொரு வாட்டி மறுபடியும் வந்து வந்து இந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு முட்டி போட்டு கெஞ்சிரா, இல்லைனா சூசைட் பண்ணிப்பன்னு மிரட்டுறா, இந்த மாதிரி பண்ணி பண்ணி அவனை அவன் கூட இருக்க வைக்கிறா.
ஒரு கட்டத்துல அவன் முடிவு எடுத்து அவளை பிரேக்கப் பண்ணிட்டான். அங்க போன் பேச போயிருப்பான்ல, இரவினோட அக்கா என்ன பேசுறா, ஏன்டா அமைதியா இருக்கன்னதுக்கு எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவா. ஷென்ஷே, அந்த பொண்ணு நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், மறுபடியும் நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லும். ஏய், என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, நீ பண்ற டார்ச்சர் எல்லாம் தாங்கிட்டு நான் வாழணும்னு எனக்கு என்ன விதியா என்ன? இங்க பாரு ஐஜிங், என்னோட அக்கா பேரு ஐஜிங். அவ எது சொன்னாலும் நம்பாத, தயவு செஞ்சு நீ என்ன மட்டும் நம்புன்னு சொன்னோடனே அவங்க அக்கா நம்பி தொலைற வை போன அப்படின்னு கட் பண்ணிடுவா. அவன் அங்க போன் பண்ணவுடனே கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் மேக்கப் போட்டு ரெடி ஆகுறாளா. ஐஜிங்க்கு பயங்கர ஷாக், இவனடா டக்குன்னு சேஞ்ச் ஊர்ல ஆகுறா அப்படின்னு. ஆப்பிள் சாப்பிட சொல்லுவா, அந்த பொண்ணு வேணான். சரி, உனக்கு ஆப்பிள் வேணானா, நான் வேற இருந்தா உனக்கு குக் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்பா. அந்த பொண்ணு இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடும். அவ போனதுக்கு அப்புறம் செஞ்சேவை வச்சு செஞ்சுட்டு அவன் அவ்வளோ கெஞ்சிறான், தயவு செஞ்சு என்னை நம்பு, என்னை நம்புன்னு. அவ உன்னால நம்ப முடியாது அப்படின்னு சொன்னோடனே, சரி ஊப்பைக்கிட்டையும் 97 கிட்டையும் வேணா கொடுக்குறேன், அவங்கக்கிட்ட கேளுனதுக்கு இந்த பசங்கள்லாம் எப்படின்னா தான் ஃப்ரெண்டு பண்ணுற தப்ப கவரப் பண்ணதா பார்ப்பீங்க, அதையும் நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. நான் வைக்கிறேன் ஃபோன் அப்படின்னு வைக்க போகிறப்ப, சரி சரி வைக்காது, தயவு செஞ்சு நான் என்னதான் பண்ணணும்னு சொல்கிறேன், ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா, நான் கேட்குறேன் தயவு செஞ்சு என்னை நம்பு அப்படின்னு எவ்வளோ கெஞ்சிறான். அவ எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும், ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக இருக்கலாம், அதுக்கப்புறமா யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம், இப்போ நான் வைக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறா. ஈரேன் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கா, நெக்ஸ்ட்டு மார்னிங் அங்கேயே தூங்கிடுறா. அப்போ சோலோ தான் வந்து அவரோட கோட் கழட்டி போத்தி விடுறாரு. அப்போ இவங்க ஹெட் அங்கே வந்திருக்காரு. என்னாச்சு, அப்புறம் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு சோலோ. இல்லை, அவள் சொன்னாலும் கேட்க மாட்டா, ஒரு ஒர்க்கு காலேஜ் சொல்லுவார். அதுக்கு இவர், நீங்கள் ரெண்டு பேர் பிரேக்கப் பண்ணியிருக்கக்கூடாது, ஞாபகம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சொல்லோ, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க, அதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கொலிக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த பர்சன், ஏய் அவ்வளோ சீக்கிரம் நீ கிவ் அப் பண்ணாத, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, மறுபடியும் நீ ட்ரை பண்ணு, உன்னோட முழு எஃபர்ட்டை போட்டு கண்டிப்பாக அவங்க உனக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு ஸ்டோலோவை கொஞ்சம் உசு பேத்தி விடுறாரு. கிராண்ட் ஏரியனோட அக்கா வீட்டுக்கே போயிட்டான். அவங்க அக்கா கதவை திறக்கிறா, இவனை பார்த்தோன்னே மறுபடியும் சாத்துறான், மறுபடியும் அவளை தள்ளிவிட்டு உள்ளே வந்து என்ன தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகச்சு விடு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்றப்ப, நீ எனக்கு எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், சம்மந்தமே இல்லாமல் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே வந்து உட்காந்து இல்லாத வம்பெல்லாம் இழுத்துட்டு போயிட்டா, நம்ம ரெண்டு பேரும் என்ன லவ்வர்ஸா, நீ எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு, நம்ம அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னோன்னே அவனுக்கு கஷ்டமாக இருந்தது, என்னது நம்ம ரெண்டு பேர் லவ்வர்ஸ் இல்லையா, நீ ஏன் அப்படி சொல்கிற, நான் நினச்சேன் நம்ம ரெண்டு பேர் லவ்வர்ஸ் தான் அப்படின்னு அவன் சொன்னோடனே, லவ்வர்ஸா, அது எப்படி நீ ஏன் இமேஜின் பண்ணிப்பேன், நம்ம ரெண்டு பேர் ஹக் பண்ணியிருக்கோமா, கிஸ் கொடுத்துருக்கோமா, இது எதுவுமே கிடையாது, அப்புறம் எப்படி நான் உன்னோட லவர் ஆக முடியும் அப்படின்னு இவன் சட்டமாக பேசுவா. அவன், இதெல்லாம் ஒன்றும் லவ் கிடையாது, எங்கே நீ சொன்னதை மறுபடியும் சொல்லு, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையானு அதே கேட்டுட்டுப்பா. அவன், நான் ஒன்றும் ரிப்பீட்டர் கிடையாது, மறுபடியும் அதே சொல்கிறதுக்கு என்னால் சொல்ல முடியாதுன்னொன்னே, இப்போ எனக்கு அது தெரிஞ்சாகணும் அப்படின்னு இவன் ஃப்ரெண்ட் ஃபார்வர்ட் பண்ணி வரப்போ அவளோட ஸ்லிப்பரை மெரிச்சிடுவான். அவள் பின்னாடி போகிறது டக்குன்னு கீழே விழ போயிடுவா. இவனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுப்பா, ஷர்ட் கிழிஞ்சு அவனோட செஸ்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். டக்குன்னு அங்கே இருக்க டைனிங் டேபிளில் ரெண்டு பேரும் விழுந்துருவாங்க. அவ்வளோ பேசிகிட்டு இருந்தால் இப்போ ஒரு வாரத்தை கூட வரமாட்டுது. அப்படியே திரும்பிக்கிறா, நீ என்ன சொன்ன, நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் கிடையாது, இப்போ சொல்லு இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அவன், நான் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு மட்டும் சொல்லிகிட்டே இருப்பான். அவள் இப்போ எழுந்திருக்கலன்னா அரை விழும் அப்படின்னு சொல்லுவா. எங்கே நீ அரை பார்ப்போம் அப்படின்னு கிட்ட கையெடுத்துட்டு வந்து அவளால் அறைய முடியல. அவன் கையை பிடிச்சி அங்கே வச்சுட்டு என்ன சொன்ன, லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், கிஸ் கொடுக்க போவான். அவள் மறுபடியும் வாயில் கையை வச்சு அடைச்சிக்கிறாள். ஓ, நீ மறுபடியும் இதே தான் பண்ணுறியா அப்படின்னு அவள் கையை எடுத்து தூரமாக வச்சு பிடிச்சிட்டு மறுபடியும் கிஸ் கொடுக்கலான்னு போவான். அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.